ரங்கா அம்மா கூப்பிட்டுக்கலாமா? யாரோடைய காலடி இது? ஏதோ சிங்கம் நடந்து போன மாதிரியா இருக்கு. சகதி காலோட யாரு உள்ள வந்தா? அப்ப வேணா ஒன்னு செய்யலாம், நம்ம ஜிலவை குட்டி வந்து மோப்பு முடிக்க வச்சா அதை ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சு கடிச்சிரும். கூட்டிட்டு வரட்டுமாமா? சட்டா அப்ப தொடச்சாது விடுறம்மா, போகல. என்ன இன்னைக்காவது ஒரு கேஸ் கிடைக்காது போயிடுமா, பாத்துருவோம். ஐயோ அம்மா டைனிங் டேபிள் வந்திருப்பாங்களே. மீனா குட் மார்னிங். பாட்டி சொல்லிருக்காங்களா? என்னடா ராஜா வீட்டு சாப்பாடா? ஆமா. என்ன இந்த ஜோல்ல பையனை விடுறதா இல்லையா? அந்த பையன் மட்டும் எதுவும் சொல்லாத. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அதுக்குள்ள இருக்கிற கருப்பு கொட்டை வெள்ள எடுக்க தண்ட போறேன். எடுத்துட்டு போறேன். சட்டம் எப்படிப்பட்டது, அதுல எவ்வளவு ஓட்ட இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். நீ என்ன பிரேம் போடுறவர? வக்கீல் டா யுவர் ஆனர். அப்செக்ஷன் ஓவர் ரூல். சர்வாதிகார ஆட்சிக்கு முடிவு கட்டுங்கள். மக்களாட்சி மலரட்டும், காட்டு தடுப்பார் ஒழியட்டும். இந்த நாட்டிலே நடக்கின்ற கொடுமைகள் ஒழிய ஒழிய ஒழிய. எல்லாரும் ஒழிக்க சொல்லுங்கடா. பூட்டோ மகள் அறிக்கை. சத்தம் போட்டு பேசாதீங்கப்பா, பம்புல மாட்டிக்க போறீங்க. வீரன்டா, சுதந்திர வீரன். எப்படி இந்த இந்தியா சுதந்திரம் இல்லாம தவிச்சதோ அதே மாதிரி நானும். எத்தனை வருஷம் வயசு என்ன? 32 வருஷம் 10 மாசம் சுதந்திரம் இல்லாம தவிச்சண்டா. என்று தழியும் இந்த சுதந்திர தாகம். கொஞ்சம் தண்ணி விடுமா? அனி வாவூசி செக் எடுத்தாரு. இன்னைக்கு நீங்க பேசுறது அம்மா காதுல விழுந்துச்சு, உங்களை மாவாட்ட விட்டுருவாங்க. எல்லாம் உங்க அம்மா பெரிய மங்கம்மா. எனக்கு முன்னால தலை குறிஞ்சவதான் உங்ககிட்டயா? நிஜமாவா? எப்பப்பா நான் தாலி கட்டும் போது அன்னைக்கு ஒரு நாள் தலை குனிஞ்சாங்க. சரி அப்புறம் அப்புறம் என்ன? அப்பா குனிஞ்சதெல்லாம் நிம்மறவே இல்லையே. நான் பெரிய வேட்டைக்காரன்டா. என் குறியில இருந்து யாரும் தப்ப முடியாது. துப்பாக்கி எடுத்து குறி வச்சேன்னா குறி வைக்கிற இடத்துல உங்க அம்மா இருக்கிறான்னு நினைச்சுக்கோ. ஒரே அடி சொட்டாய் உங்க அம்மாட்டா. அப்பா அம்மா என்ன ஒரு டிக்கெட் குறையுது. வேண்டாம் வேண்டாம், யாரும் கூப்பிட வேண்டாம், தானா வரட்டும். இன்னைக்கு அவருக்கு டிஃபன் கட். ஏண்டா லேட்? லேட் ஆயிடுச்சு. இனிமேல் லேட்டா வந்தா உனக்கு டிஃபன் கிடையாது. உட்காரு. ஏண்டா தலை வாரிக்கல? வாரித்தான் வந்தேன். பின்ன ஏன் கலைஞ்சிருக்கு? வாரி விட்டு கலைச்சிட்டேன். ஏன்? ரஜினி ஸ்டைல். சாப்பிடலாமா? அதுக்கு முன்னால ஒரு பிரச்சனை இருக்கு. பெரிய பிரச்சனை என்ன? சட்ட சமயம் நடக்குது, அப்புறம் பேசி தீர்த்துக்குவோமே. இல்ல இப்பவே பேசி ஆகணும். என்னம்மா? இது யாருடைய கால் அடையாளம்? வீட்டை சுத்தமா வச்சுக்க தெரியாது. யாரா செருப்பு மாட்டி சேர்த்த வச்சுக்கிட்டு உள்ள வந்தவன்? ஐயோ நான் இல்லப்பா. அப்பா நானும் சின்ன பிள்ளாட்டி. நான் இல்லப்பா. யாரும் இல்லையா? அவங்களையும் கேக்குறீங்க. இது யாரோட கால் அடையாளம்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு யாரா இருந்தாலும் கொன்னுடுறேன். எழுந்திரிங்க. யாரு? எழுந்திரிங்கன்னா இப்படி வாங்க, அது மேல காலை வைங்க. செருப்பு காலோட வைங்க. வயிறு சரியில்லை, கையோட காலோட வராப்புல இருந்தது. இங்க ஓடி வந்தேன், அப்படி ஆகி போச்சு. எப்படி புரச்சு பாக்குற?
தண்ணி கொண்டு வர சொல்லு, நானே தொடச்சிடுறேன். டேய், தண்ணி கொண்டாங்கடா. வேண்டாம், நீங்க போய் உட்காருங்க, நானே தொடச்சிடுறேன். அதப்படி யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்க தான் தண்டனை அனுபவிக்கணும். அதான் நம்ம வீட்டு பழக்கம். அதிகமா பேசாதீங்க, போய் உட்காருங்க. இப்ப பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? இவருக்கு நல்லா தான பார்த்தது. எப்ப உங்க அம்மா என்ன பார்த்தாலும் ஏத்திச்சு. ராஜா, அம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்பாவுக்கு மறுபடியும் இசிஜி எடுக்கணும். சரிம்மா, நான் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். அம்மா, என்ன சேகரன கல்யாண விஷயமா என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் சொல்லிருந்தானே, அது யூனிவர்சிட்டில டென்னிஸ் சாம்பியன் சொன்னே அவதானே? ஆமாமா, சேகர் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்குமா. என் வீட்டுக்கு டென்னிஸ் சாம்பியன் தேவையில்லை, குடும்பத்தையும் வீட்டையும் காப்பாத்துற மாதிரி குத்து வழக்காட்ட ஒரு மருமகம் வந்தா போதும். நான் வரேன். சரிம்மா. அண்ணே, பாத்தியா அம்மா என்ன சொல்லிட்டு போறாங்கன்னு? நம்ம சேகரனுக்கு ஒரு காவி வச்சு வாங்கி கொடுத்து காசி ராமேஸ்வரன் பொடி நடையா நடக்க சொல்ல வேண்டியதான். அப்புறம் பின்ன என்ன, பொண்ணு குத்து விளக்கு மாதிரி வேணுமா? அவ்வளவு சார்ப எங்க கிடப்பாளா? பொண்ணு வேணா பண்ணலாம், நம்ம பூஜை ரூம்ல இருக்க விளக்க கொண்டு போய் சேகரன் ரூம்ல வச்சிடலாம். ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? ஏண்டா அப்படி லவ் பண்ணான்னு வச்சுக்க, பொண்ணை இழுத்துட்டு ஓடிடு, இல்லனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் நடக்காது. ஏண்டா சின்ன பையன் பேசுற பேச்சாடது. ஆமா, நீ யாரையா லவ் பண்றியா? நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். என்னங்க, நான் லேடிஸ் கிளப் வரைக்கும் போயிட்டு வரேன். வாய்ஸ் வாய்ஸ் எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன், நீ கவலைப்படாம வேலையை பாரு. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கிறீங்களா? சொல்லுமா, சொல்லு. நீ சொல்றத கேட்டு கேட்டுதான் ஆய் செய்ய முடிய போதே, சொல்லு. நான் வீட்டுல இல்லைங்கிறதுக்காக மறுபடியும் நீங்க காஃபி குடிக்க ஆரம்பிச்சாதீங்க. வந்து நேத்து தொண்டை ரொம்ப கரகரப்பா இருக்கிறேங்கிறதுக்காக சூடா டிகிரி காபி போட்டு சாப்பிட்டேன். தப்பா? ஆமா தப்புதான். இனிமே தொண்டை கரகரன்னு இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க, நான் மருந்து தரேன். காஃபி குடிக்காதீங்க. தப்புதாம்மா, தப்புதான். கன்னத்துல போட்டுக்கவா? கிண்டலா பண்றீங்க? முறைக்காதம்மா, முறைக்காது. எனக்கு தெரியாதா என்ன? நீ எதுக்காக சொல்ற? ஹெல்த்துக்காக தானே சொல்ற. இங்கே லேடிஸ் கிளப்புக்கு போறதா சொன்னீங்க, போயிட்டு வா. லேடிஸ் எல்லாம் உனக்காக போற வழியில நான் போட்ட அந்த ரோஜா செடி பாத்துட்டு போ. எவ்வளவு அழகா பூத்துருக்கு பாரு. வணக்கம், வணக்கம், வணக்கம். ராஜேஸ்வரிமா, உண்மையிலேயே சொல்றேன், உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது பரமேஸ்வரனும் பார்வதி மாதிரி இருக்கீங்க. சாட்சாத் அந்த ராமனும் சீதை மாதிரி இருக்கீங்க. ஏ உள்ளும் ரோஜாவும் மாதிரி சொன்னேன். ரோசா நான் உள்ளும் சொன்னேன். அப்பா சரிங்க, என்ன முதலியார், இந்த வீட்டுல மூத்த பையனு கல்யாணம் முடிஞ்சதே எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? இன்னும் ரெண்டு பையங்க இருக்காங்க, கல்யாணத்துக்கு ஞாபகம் இருக்கட்டும். சங்கரா, நம்ம சேகருக்கு ஒரு நல்ல பொண்ணா பாரு. என்னமாடாப்பா உன் கை ராசி, வாயாடி பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் நுழைஞ்ச உடனே ஊமையாயிடுவாள், வாய தச்சு புறாளுவளாம். பாருப்பா ராஜசேகர், மதுரையில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, நல்ல அழகான பொண்ணு, தங்கமான குணம், நல்லா படிச்சிருக்கா. அவ பேர் கூட சரஸ்வதி. அந்த பொண்ணோட அப்பா பேரு ராமநாதன். அவருக்கு போடியில காஃபி எஸ்டேட் எல்லாம் இருக்கு. அப்போ பொண்ணு வரும்போது காஃபி எஸ்டேட்டை தலையில் தூக்கிட்டு வருவா. நம்ம தினமும் டிகிரி காஃபியா போட்டு சாப்பிடுவோம். கொஞ்சமாவது சீரியஸா இருக்க மாட்டீங்களா? ஏன் முதலியார், அந்த பொண்ணை பார்க்கலாமா? ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. நீங்க பேசிட்டு இருங்க, உங்களுக்கு டீ அனுப்புறேன். அம்மா காஃபி தான் பிடிக்கும், கொஞ்சம் நிறையவே அனுப்புங்க. காஃபி நிறைய எதுக்கு? குடிக்கிறதுக்கா குளிக்கிறதுக்கா? ஆமா சங்கரா, நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டே சொன்னாங்க, உண்மைதானா? அது எப்படிப்பா நான் சிகரெட்டை விட முடியும்? சிகரெட் என்ன விட்டாதான் நான் நம்ப மாட்டேன். நீ சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன், நீ நம்பாட்டா போயேன். அப்பா சிகரெட் அம்மாறதுக்குள்ள உடனே நீ போடவே மாட்டியா? எவ்வளவு நேரம்? ஆமா, மூக்குல வயிற முக்குத்தையும் போட்டு ராஜாதி மாதிரி உட்காந்துருங்க, கேம் அப்ப முடியறது. அந்த காலத்துல ஆடாத ஆட்டம் உண்டா?
ராமநாதா, நீ எந்த ஆட்டத்தை சொல்ற? எல்லா ஆட்டத்தையும் தான் சொல்றேன். சீனாத்தானா, நாவண்ணா, மாவண்ணா எல்லாரும் உட்கார்ந்து ஆடுவோமே. என்கிட்ட ஆட முடியாம சீனாத்தானா உட்கார்ந்தே போயிட்டார். இவங்க என்னடானா நம்மளோட ஆடுறாங்க. உன் காடுதான் போட. இது எட்டா? நீ என்ன எடுத்த? ராணிப்பா. ராணி சாபத்துல இருக்க, அடுத்த ரவுண்ட் பாக்குறேன். இப்படி காட்டுனா இந்த புள்ளைங்க நம்ம கிட்டே காது குத்துதுங்க. என்ன காது குத்துறாங்க? எப்படின்றியா? போன தடவை ராஜாத்தி மூக்குத்தி போட்டிருந்தது அப்படின்னு சொல்லிச்சுல்ல, இப்ப 8 மாசத்துக்கு முந்தைய உனக்கு ஹார்ட் அட்டாக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுச்சுல்ல. இது ரெண்டும் என்னன்ற? ஆட்டிய எட்டையும் அந்த ராணியை வாங்குறதுக்கு ஜாடையா பேசுதுங்க. அது போடுது, திருட்டுத்தனமா ஆடுதுங்க. என்ன சும்மா சும்மா? சரி போ, டிஃபன் சாப்பிடுங்க, போங்க. விளையாட்டு பிள்ளைங்க. ராமநாதா, உனக்கு வயசாச்சே தவிர நீ இன்னும் குழந்தை மாதிரிதான் இவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்க. அது இல்லப்பா, இவங்க ரெண்டு பேரும் சின்ன குழந்தையா இருந்தப்போ இவங்களை விட்டுட்டு அவங்க அம்மா பூவும் போட்டுமா போயிட்டான். இவங்களை வளர்க்கறதுக்காக நானும் குழந்தையாவே மாறிட்டேன். இவங்க ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் தாத்தா ஆயிடுவேன். இப்ப நான் அதுக்குதான் வந்திருக்கேன். நம்ம சரசுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? ஊட்டியில ராஜசேகர்னு உன்ன மாதிரி எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் பையன் தான், நல்ல குடும்பம், பையன் அட்வொகேட். அப்ப உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிட வேண்டியதானே? ராஜசேகர் சொல்லி முதல்ல சரஸ்வ புண்பாக்க வரதுக்கு ஏற்பாடு பண்றேன். சரியே. டேய் 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 ஜெகன், என்னடா அது புது பழக்கம்? எக்சர்சைஸ்மா, இப்படி கைய கால உதறனா உடம்பு ஸ்ட்ராங் ஆகுமா? எங்க ஸ்கூல்ல பிடி மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. எதையுமே ஒழுங்கா செய்யறது இல்ல, எல்லாத்துலயும் அறகுறை. இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. என்னமா? நாளைக்கு நீயும் உங்க அப்பா எல்லாரும் சேகரண்ணாவுக்கு பொண்ணு பார்க்க மதுரைக்கு போறீங்க. ஆனா நானும் சேகரண்ணாவும் வரப்போறது இல்ல. ஏமா, அண்ணன் என்ன பாவம் பண்ணிச்சு? கட்டிக்கு போற பொண்ண அண்ணன் தானே முக்கியமா பாக்கணும். சரி, பொண்ணு பார்க்க போற இடத்துல மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டா என்ன பத்தி சொல்றது? அப்படி அவங்க கேட்டாங்கன்னா, எங்க அண்ணன் ஒண்ணும் பொண்ணு பாக்குறது கலையறவர் இல்ல, எங்க அப்பா பார்த்தாலே போதுன்னு தைரியமா பதில் சொல்லணும். சொல்லிடுறேம்மா, இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன், நீ கவலையே படாத. பொண்ணு பார்க்க போற இடத்துல ஸ்வீட்டு, காரம், காஃபின்னு கொண்டு வந்து விற்பாங்க. உங்க அப்பா அதை பார்த்ததும் பாஞ்சாலும் பயவர். அவரை எதையும் தொட விடாம பாத்துக்கணும். நீ கவலை விடுமா, அவர் நான் கவனிச்சுக்கிறேன். அப்புறம் பொண்ண நல்லா பாத்துட்டு வந்து கிட்ட சொல்லணும். ஓகேமா. சிகரெட் அப்பா மேல சிகரெட் புகையப்படாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் எனக்கு வேணும். பொண்ணு பார்க்க வரணும், வரட்டும், நான் ஒரு வழி பண்றேன். ஏ, பொண்ணு பாக்குறது என்ன தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே வேணும்? அப்ப இப்படி பண்ணா என்ன? எப்படி? நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? ஐயோ, அதான் என்ன தப்புங்கிற? இப்ப பொண்ணு பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே வந்துடும். அவங்க ஸ்வீட்டு, பஜ்ஜி எல்லாத்தையும் சாப்பிட்டு பொண்ணுக்கு மூக்கு சரியில்லை, மொழி சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம மாப்பிள்ளைய பார்க்க போனும் வச்சுக்கோ, அங்க போய் ஸ்வீட்டு, பஜ்ஜி, போண்டா எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு மாப்பிள்ள கத்திரிக்காய் மாதிரி இருக்கான், பொடலங்கா மாதிரி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் அடிச்சுட்டு வந்துடும். எப்படி? குட் ஐடியா. இதை என் கல்யாணத்துல வச்சுக்க வேண்டாம், உன் கல்யாணத்துல வச்சுக்கலாமா? அப்படிங்களா? அப்ப மாப்பிள்ளை நீங்க தான் வர சொல்லிருக்கீங்க. வாயா, வந்து அழகா பாரியான்னு சொல்லிருக்க. காதுக்கு தொங்கட்டாம், இடுப்புக்கு உத்தியானம், எல்லாத்தையும் போட்டு மாப்பிள முன்னாடி சம்மனு நிக்க வைக்க போறேன். மாப்பிள உன்னை பார்த்தது என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வாரு? ஓடி போயிடுவார்.